பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ், ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா மோசேவை பற்றி பார்க்க போகிறோம். மோசே 400 வருடம் அடிமைகளாய் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தவர். கத்தர் மோசேவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். மோசேவுக்கு எத்தனை வயது இருக்கும் பொழுது பார்வனிடத்தில் பேசினார் அப்படின்னா, மோசேவுக்கு 80 வயசு இருக்கும் பொழுது, எத்தனை வயது, 80 வயது இருக்கும் பொழுது பார்வனிடத்தில் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்தாங்க. இந்த பார்வனிடத்தில் மோசேவும் ஆரோனும் பேசும்பொழுது தேவன் பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் 10 வாதைகளையும் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை, 400 வருஷம் அடிமைகளாய் வாழ்ந்த ஜனங்களை இந்த மோசேவை கொண்டு கத்தர் செங்கடலை பிளந்து விடுவித்தார். கத்தர் இப்படியாக மோசேவோடு கூட கத்தர் இருந்து பெரிய காரியம் செய்தார். எத்தனை வயதில் மோசேவை கொண்டு கத்தர் பெரிய காரியம் செய்தார்? 80 வயதில். அதனால் கத்தருடைய சித்தம் செய்வதற்கு வயது ஒரு தடையே இல்லை. நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், கத்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். அவருக்கு தேவையானதெல்லாம் கீழ்ப்படிதல். கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது வயது வித்தியாசமே இல்லை. சின்ன வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, முதிர் வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, வாலிப வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வயதுலேயும் கத்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஓகேவா சில்ட்ரன்ஸ், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கார். இப்போ நம்ம பாட்டாக பாடுவோமா சில்ட்ரன்ஸ்? மோசேவை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முச்சேடி நடுவிலே பேசினாரே. 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 600,000 குடும்பத்தை விடுவித்தாரே, 600,000 குடும்பத்தை விடுவித்தாரே. செங்கடலை பிளந்து நடத்தினாரே, செங்கடலை பிளந்து நடத்தினாரே. 600,000 குடும்பத்தை விடுவித்தாரே, 600,000 குடும்பத்தை விடுவித்தாரே. செங்கடலை பிளந்து நடத்தினாரே, செங்கடலை பிளந்து நடத்தினாரே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை கொண்டு அற்புதம் செய்திடுவார், உன்னை கொண்டு அற்புதம் செய்திடுவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை கொண்டு அற்புதம் செய்திடுவார், உன்னை கொண்டு அற்புதம் செய்திடுவார். சில்ட்ரன்ஸ் மெமரி வசை மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். இப்போ வாங்க நம்ம மெமரி வர்ஸ் சொல்லலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற, கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு, ஐக்கியமா இருக்கிறதுக்கு உங்களை, உங்களை அழைத்த தேவன், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9 சில்ட்ரன்ஸ் பைபிள் கொஸ்டின்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. கொஸ்டின் உங்களை கேட்கலாமா? தேவன் முச்செடி நடுவில் மோசேயிடம் பேசும் பொழுது மோசேவின் வயது என்ன? தேவன் முச்செடி நடுவில் மோசேயிடம் பேசும் பொழுது மோசேவின் வயது என்ன? உங்களுக்கு விடை தெரியணும்னா நீங்கள் பரிசுத்த வேத புத்தகத்தில், அதாவது பைபிளில் யாத்ரஹாமம் 7:7 என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்து மேசியா அப்படின்னு இன்னும் ஏற்றுக்கொள்ளலை.
கொஞ்சம் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க, இன்னும் நிறைய ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது இல்லையா, அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா சில்ட்ரன்ஸ்? பிதாவாகிய தேவனே உமக்கு சோத்திரம், பிதாவாக தேவனே உமக்கு சோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம், திரியேக தேவனே உமக்கு சோத்திரம், திரியேக தேவனே உமக்கு சோத்திரம். ஏசப்பா, ஏசப்பா, இஸ்ரவேல் தேசத்துக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களை, யூதர்களை ரட்சியும் ஏசப்பா, ரட்சியும் ஏசப்பா, யூதர்களுடைய, யூதர்களுடைய மனக்கண்கள், மனக்கண்கள் திறந்தருளும் ஏசப்பா, திறந்தருளும் ஏசப்பா. நீர்தான் கிறிஸ்து, நீங்கதான் கிறிஸ்து, இயேசுவே மேசியா, இயேசுவே மேசியா என்று அறிந்து கொள்ளும்படி, என்று கொண்டு அறிந்து கொள்ளும்படி ஏசப்பா, ஏசப்பா அவர்கள் கண்களை திறந்தருள், இஸ்ரவேல் ஜனங்களில் மனக்கண்களை திறந்தருளும், இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை நேசிக்கிற அண்டை நாடுகளை, அண்டை நாடுகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் சுற்றி இருக்கிற, சுத்தி இருக்கிற நாடுகள், நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தோடு, இஸ்ரவேல் தேசத்தோடு சமாதானமாகும்படி, சமாதானமாகும்படி உதவி செய்யும், உதவி செய்யும். இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானமும், சமாதானமும் சுகமும், சுகமும் இருப்பதாக, இருப்பதாக இயேசு நாமத்தினால் பிதாவே, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, சகல உபகரணங்களை மறவாதே, ஆமீன். இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபித்த உங்களை கர்த்தர் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் சில்ட்ரன்ஸ். காட் பிளஸ் யூ.